பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் சிவில் உரிமைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே புதிய அரசாங்கம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வருவதாக வியத்மக அமைப்பின் உறுப்பினரும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடத்தின் பீடாதிபதியும் சிரேஷ்ட சட்டதரணியுமான ராஜா குணரத்ன தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி அதற்கு பதிலாக உருவாக்கும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் பயங்கரவாத செயற்பாடுகளை அடக்கும் நோக்கத்தை கொண்டதல்ல எனவும் மாறாக பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் சிவில் உரிமைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் நோக்கத்தை கொண்டதென்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேற்குலக நாடுகளின் தேவைக்கேற்ப இவ்வாறு ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை தயாரித்து எழுந்து வரும் மக்கள் குரலை அடக்குவதே அரசாங்கத்தின் தேவையாக உள்ளதென்றும் சட்டதரணி ராஜகுணரத்ன குறிப்பிட்டுள்ளார்